இப்போ இந்த வாணலி வச்சுட்டு கொஞ்சோண்டு வெண்ணெயை போட்டிருப்பேன், சரிங்களா? ஒரு துண்டு போட்டுட்டு இது அப்படியே சூடு பண்ணிவிட்டு இது அப்படியே கரையணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த இது அரைச்சி எடுத்துட்டு, சரிங்களா? தக்காளி இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு, சரிங்களா? இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம அதுக்குள்ளே சப்பாத்திலாம் ரெடி பண்ணிட்டோமா இன்னும் நல்லாயிருக்கும். டைம் இருக்குது இல்லையா, இந்த இன்பிட்வீன் டைமில் இதெல்லாம் பண்ணிடணும், சரிங்களா? ஒரு ஸ்டாரு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, சரிங்களா? இதை போட்டுட்டு லேசாக ஃப்ரை பண்ணணும். அது கொஞ்சம் லேசாக அப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பொன்னரமாக மாறணும், சரிங்களா? இப்போது அந்த பொன்னரம் வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை இதில் கொட்டி அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் கொட்டி அப்படியே வதக்கணும், சரிங்களா? இது இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் கொஞ்சம் இருக்கிறது, ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு ஊட்டிட்டு அதையும் எடுத்து இதில் கொட்டி கலந்துட்டேன்னு வச்சுங்களேன், அந்த பேலன்ஸ் வந்து லிக்யூட் ஆகிடும். கரெக்டாக நம்ம சப்பாத்திக்கு எடுத்த சப்ஜியாக அது பர்ஃபெக்டாக வந்துடும். இது வந்து இப்போ ஓரளவு நிதானமான ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிறகு இப்போ நம்ம பன்னீர் போடணும், சரிங்களா? இப்போ இது லேசாக கொதி வருது. இந்த கொதி வர நேரத்தில் நமக்கு தேவையான அளவு காரம், ரெட் சில்லி கொஞ்சமாக போட்டுக்கணும். இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீனி லேசாக போட்டுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம், இப்போ அந்த காரம் ஸ்வீட் போட்டதுனால ஓரளவு அந்த உப்பம் போட்டோமா அப்படியே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஜஸ்ட் லைக் 5-star ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டு இதில் கிடைக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் கொதி வந்துடுச்சு, பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பன்னீரை எடுத்து அலம்பி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தூவணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அப்படியே தூவிட்டு ஸ்டவ்வை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 minutes வச்சுட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம். அப்போது சூப்பராக இருக்கும். நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், ஓகேங்களா?